அனைவருக்கும் தமிழ் வணக்கம். வாகை மாலை வகுப்பின் சார்பில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பிளஸ் ஒன் இயல் இரண்டு ஏதிலி குருவிகள் கவிதை. ஆசிரியர் குறிப்பு: வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டைச் சேர்ந்த அழகிய பெரியவனின் இயற்பெயர் அரவிந்தன். இவர் நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை போன்ற படைப்புத் தளங்களில் இயங்குபவர். தகப்பன் கொடி, புதினத்திற்காக, புதினம் என்றால் நாவல், 2003 தமிழக அரசின் விருது பெற்றவர். அரசு பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். குரடு, நெறிக்கட்டு உள்ளிட்ட சிறுகதை தொகுப்புகளும், உனக்கும் எனக்குமான சொல், அருப நஞ்சு ஆகிய கவிதை தொகுப்புகளும், மீள் கோணம், பெருகும் வேட்கை உள்ளிட்ட கற்றை தொகுப்புகளும் இவரது படைப்புகள். கவிதை: அதற்கு முன்பாக இயற்கை நன்கு தலைத்தால் மழை பொழியும், மழை தவறாமல் பெய்தால் இயற்கை செழிக்கும். இயற்கையும் மழையும் செயல்படும் போக்கில் மனிதன் முறையற்று குறுக்கிடுவதால் எல்லா கேடுகளும் நேர்கின்றன என்னும் கருத்தை இப்பாடலாசிரியர் எளிய நடையில் விளக்குகிறார். மேலும் உயிர்களுடைய இருப்பை இயற்கை சூழலே முடிவு செய்கிறது. இது உண்மைதான். இயற்கைக்கும் மனிதருக்கும் தொப்புள் குடி மலைத்துளி. மண்ணில் முதல் துளி விழுகையில் உயிர்கள் மலர்கின்றன. சூழியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை காட்சிப்படுத்துகிறது இக்கவிதை. அதாவது முன்பெல்லாம் மாதம் மும்மாரி மழை பொழிந்தது. அப்படி மும்மாறி மழை பொழியும் போது சில நேரத்தில் அடைமழைன்னு ஒன்று பெய்யும். இந்த அடைமழை பெய்தால் ஆற்றில் நீர் கரை புரண்டு ஓடும். அப்போ வானத்தை தொடுகின்ற அளவு உயர்ந்து நிற்கின்ற மரங்கள் இந்த ஆற்றின் கரை ஓரத்தில் வரிசையாக நிற்கும். அந்த மரங்களில் பல்வேறு பறவைகளை தங்கியிருந்து தன்னுடைய குரலை எழுப்போம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி அந்த மரக்கிளைகளில் குருவிகள் கட்டிய தூக்கணாங்குரிய கூடுகள், அது புல்லால் வேயப்பட்ட வீடுகள்னு சொல்லலாம். எவ்வளோதான் காற்று அசைந்து ஆடினாலும் அந்த கூடுகள் வந்து கீழே விழாது. அந்த அளவுக்கு இந்த தூக்கணாங்குரியுடைய கூடுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த படத்துலேயும் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் தூக்கணாங்குரியுடைய கூடுகள். நான் ஒரு உண்மையை சொல்லணும். என்ன கேட்டிங்கன்னா, இந்த தூக்கணாங்குருவியில் ஆண் தூக்கணாங்குருவி இருக்கு இல்லையா, அது என்னசுமா முதல்ல பாதி கூடை வந்து கட்டி முடிச்சிருமா, மீதி பாதி கூட கட்ட தன் பெண் துணையுடன் கொஞ்சம் அனுமதி கேட்குமா. அந்த பெண் துணை குருவி சம்மதம் தெரிவித்த பின்புதான் மீதி கூட்டை கட்டி முடிக்குமா. இப்படி ஒரு ஒற்றுமை. இந்த குருவிகள் எந்த பள்ளிக்கூடங்களையும் சென்று படிக்கவில்லை. அப்படி அப்படி காற்றில் அசைந்தாடும் தூக்கணாம் குருவிகள், அந்த சிட்டுக்கள் ஆற்றோடு வளர்ந்திருக்கின்ற மூங்கில் கிளையில் அமர்ந்து ஓடுகின்ற நீரின் இசைக்கேற்ப பாடும். அது அக்காலம். இன்னைக்கு இந்த தூக்கணாங்குருவிகளே இல்லை. ஏன் சொல்லப்போனால் சிட்டுக்குருவிகளே இல்லை. ஏன் சார் சிட்டுக்குருவிகள் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இந்த செல்ஃபோன் டவர் அப்படிங்கிற டவர்லேருந்து வருகின்ற கதிர் வீச்சுகள் அதிகமாகும் காரணமாக நாம் இன்றைக்கி இந்த சிட்டுக்குருவி இனங்களை இழந்துட்டோம். இவை மறைமுகமாகவும் நேரடியாகவும் மனிதனுக்கு நன்மை செய்கிறது. இவை விவசாயிகள் வந்து பயிர் விளைவிக்கிறாங்க இல்லையா, அதில் ஒரு பூச்சிகளெல்லாம் பிடிச்சி திங்கும் இந்த குருவிகள்லாம் வந்துச்சுன்னா. அதனால் இந்த பயிர் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு குருவி இனங்களே அழிந்து கொண்டு வருவது நமக்கு வருத்தமாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் வீடு முற்றத்தில் அரிசியை தூவுனாங்க, எல்லா குருவிகளும் சாப்பிட வந்துச்சுது. இன்றைக்கு குருவிகளை காணும். அதனால் ஏதிலி குருவிகள் எங்கோ போனதுன்னு கவிஞர் குறிப்பிடுகிறார். அதாவது இன்றைக்கி மார்ச் 20 பார்த்திங்கன்னா உலக சிட்டுக்குருவி நாள் அப்படின்னு நம்ம அனுசரிக்கிறோம். அன்னைக்காவது நம்ம குருவிகளை கொஞ்சமாக தன் இறைகளை போடுவோம் என வேண்டிக் கொண்டு
இந்த கவிதைக்குள் நுழைகின்றேன். ஏதிலி குருவிகள் கவிதை தொடர்கிறது. குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும், கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காற்றிலாடும் புல் வீடுகள், மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள், மண்ணின் மார்பு சுரந்த காலமது வெட்டுண்ட மரங்கள் வான் பொய்த்தது மறியது மண். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. அழகிய பெரியனுடைய அற்புதமான கவிதை வரிகள். இப்போ இந்த கவிதைகளையும் அதனுடைய பொருளையும் பார்க்க போகிறோம். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம், ஆற்றில் நீர் புரளும். அதாவது எங்கும் இன்று பார்த்தனா எங்கும் குருவிகளையோ அவற்றின் கூடுகளையோ இன்றைக்கி பார்க்க இயலவில்லை. முன்பெல்லாம் ஊரில் வந்து அடைமழை பெய்தால் ஆற்றில் நீர் கரை புரண்டு ஓடும், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போ அடுத்த வரி பாருங்க. கரையெல்லாம் நெடுமரங்கள், கரைகின்ற பறவை குரல்கள், போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள், காற்றில் ஆடும் புல் வீடுகள். அந்த ஆற்றங்கரையினுடைய ஓரத்தில் வானத்தை தொட்டு நிற்கின்ற மரங்கள் வரிசையாய் அமைந்திருக்கும். அந்த மரங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பறவைகளாம் தங்கி தத்தம் குரலில் ஒலி எழுப்பும். இப்போ போகும் வழியெல்லாம் ஆங்காங்கே சிட்டுக்குருவிகள் கட்டிய தூக்கணாங்குருவி கூடு அப்படி தொங்கிட்டுருக்கும். இது வந்து புல்லால் வேயப்பட்ட வீடுகள், அப்படி காற்றில் அசைவு போல் அவை அசைந்து ஆடும். இந்த காட்சி பார்ப்பதற்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும், அழகாக இருக்கும். அடுத்த வரி பாருங்க. மூங்கில் கிளை அமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள், மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது. அதாவது சிட்டுகளோ அந்த குருவி சிட்டுகளோ ஆற்றோரமாக வளர்ந்திருக்கும், அந்த மூங்கில் கிளையின் மீது அமர்ந்திருக்கும். அவை சுழித்து ஓடும் ஆற்றின் நீரில் இசைக்கேற்ப பாடுமா. இப்போ நம்ம சொன்ன காட்சியெல்லாம் எப்படி தெரியுமா, நம்முடைய மண் மாதா தன் வளங்களை வாரி வழங்கிய காலத்தில் காணக்கூடிய காட்சிகளாக இருந்தது. அடுத்த வரி பாருங்க. வெட்டுண்ட மரங்கள் வான் பொய்த்தது மறியது மண், எதிலாய் குருவிகள் எங்கோ போயின. மரத்தை வெட்டிட்டோம், மரத்தை வெட்டும்போது மழை இல்லை, வானம் பொய்த்து விட்டது, வானம் ஏமாற்றி விட்டது. தங்குவதற்கு மரம் இல்லை, இந்த குருவிகள் நம் மண்ணை விட்டு எங்கே போச்சுன்னே தெரியல. அதனால் கவிஞர் வருத்தத்துடன் எதிலியாய் குருவிகள் எங்கோ போயின்னு வருத்தப்படுறாரு. ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுகிறது, உண்மைதான். மழையை பெய்விக்க செய்யும் இந்த மரங்கள் வீழ்ந்ததால் மழை பொய்த்தது, அதான் மழை ஏமாற்றியது. மழை பொய்த்தமையால், மழை ஏமாற்றியதால் மண்மாதா அளித்த வளங்களும் சிதைந்தன. வளங்கள் சிதைந்தமையால் அவற்றை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த குருவிகளும் வாழ வழியற்று எங்கோ பறந்து சென்று விட்டன. வாழ்க்கு வழி இல்லை, அது இந்த மண்ணை விட்டு எங்கே போகணும் தெரியல. இனிமையாவது ஒரு முயற்சி செய்வோம், இந்த குருவிகளை வாழ வழிவகுப்போம். இப்போ இந்த பாடத்திலிருந்து சூழலியல் மாற்றத்தால் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அவலத்தை அழகிய பெரியவன் தம் கவிதையில் எவ்வாறு காட்சிப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு நெடுவினா கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா, இப்போது எங்கும் குருவிகளையோ அவற்றின் கூடுகளையோ பார்க்க இயலவில்லை.
முன்பு ஊரில் அடைமழை பெய்ததால் ஆற்றில் நீர் கரை புரண்டு ஓடும். அந்த ஆற்றின் கரையில் வானளாவிய உயர்ந்து நிற்கும் மரங்களால் வரிசையாக அமைந்திருக்கின்ற காட்சி. அந்த மரங்களில் பல்வேறு பறவைகள் தங்கி தத்தம் குரலில் ஒளி எழுப்புகின்ற காட்சியை காண முடியும். போகும் வழியெல்லாம் ஆங்காங்கே குருவிகள் கட்டிய தூக்கணாங்குருவி கூடுகள், புல்லால் வேயப்பட்ட வீடுகள் காற்றில் அசைந்தாடுவன போல அசைந்தாடும். சிட்டுகளோ ஆற்றோரம் வளர்ந்திருக்கும் மூங்கில் கிளையின் மீது அமர்ந்திருக்கும். அவை சுழித்து ஓடும் ஆற்று நீரில் இசைக்கேற்ப பாடும். நான் சொன்ன காட்சியெல்லாம் மன்மாதாவின் வளப்பத்தால் காணக்கூடிய காட்சியாய் இருந்தன. ஆனால் இப்போது எங்கும் மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுகின்றன. காலத்தின் கொடுமை இது. மழையை பெய்விக்கச் செய்யும் மரங்கள் வீழ்ந்ததால், மரங்கள் அழிந்ததால் மழையும் பொய்த்தது, ஏமாற்றியது. மழை பொய்த்தமையால் மன்மாதா அளித்த வளங்களும் சிதைந்தன. வளங்கள் சிதைமையால் அவற்றை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த குருவிகளும் வாழ வழியற்று எங்கோ பறந்து சென்று விட்டன. வாகை மாலை தமிழ்.